ஹை கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அண்ட் விஜயலக்ஷ்மி இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அவங்க வந்து இப்போ ஒரு லிவிங் டுகெதரில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே பண்ண முடியாது. அந்த அக்ரிமெண்ட்டை காட்டி என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக இந்த மேட்டர்லேருந்து வெளியே வந்திருக்கலாம் சீமான். ஸோ எதுவுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் தாங்க, லிவிங் டுகெதர் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்வான்ட் இஷ்யூஸ் அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ பொலிட்டிசைஸ் ஆகுது, சொசைட்டியில் ஒரு நேம் வந்து இதாகுது. அப்புறம் நாம் தமிழரோட குவாடினேட்டர் ஒன்லி ஒரே ஒரு ஆள் தான் இன்சார்ஜ் அப்படிங்கும் போது எவ்வளோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சீமான்க்குன்னு மட்டும் இல்லை, இப்போது எல்லா ஜென்ஸ் எல்லாம் மேலுக்குமே இந்த சொசைட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். நீங்களுமே வந்து யாராவது ஒரு பொண்ணோட ஒரு அஃபேர் வச்சு அந்த பொண்ணு ஃபர்தர் எஃப்ஐஆர் உங்கள் மேலே ஃபைல் பண்ணி அப்புறம் கோர்ட் கேஸ்னு நிறைய அலைஞ்சிருப்பீங்க. ஸோ நம்மளோட லைஃப்லையுமே இது ரிலேட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ லிவிங் டுகெதர் அக்ரிமெண்ட் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்வான்ட் இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஹாப்பி லிவிங். ஸோ லிவிங் டுகெதர் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கோங்க, போட்டுட்டு யூ ஹாவ் ஃபன். வாட் எவர் யூ டூ யூ கேன்.